आदरणीय देश का पंत प्रधान प्राइम मिनिस्टर और केंद्रीय सरकार के मैं नान डॉक्टर वी पी रामय्या இந்தியக் குடிமகனாகியவரும் வாக்குரிமை பெற்றவரும் நான் தேசத்தினுடைய இன்று நடக்கும் ஆவல நிலையை சுதந்திர மனிதன் என்ற முறையில் நான் நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் கேட்க விரும்புகின்றேன். காரணம் March 22 இருந்து ஊரடங்கு என்ற உத்தரவை தேசத்தில் அறிவிக்கப்பட்டு அந்த ஊரடங்கு உத்தரவு இன்று குறைந்தபட்சம் 5 மாதங்கள் என்று ஆகி வருகிறது. இந்த நிலையில் அனைத்து மக்களும் கொரோனா கொடிய நோயால் பாதிப்பும் அனைத்து குடும்பத்தினரும் இன்று நோய்க்கு ஒரு பக்கம் தள்ளப்பட்டு இரண்டாவது பசியாகவும் பட்டினியாகவும் இந்த பாரதிய ஜனதா அரசும் சேர்ந்து இந்த மக்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து உள்ளதே. நாட்டில் அனைத்து மக்களும் இந்திய பிரதமர் பிரைம் மினிஸ்டர் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வார் என்ற ஆவல நிலை எதிர்பார்க்கின்ற பொழுது அவர் ஒவ்வொரு மக்களிடத்தில் பேசுகின்ற பொழுது வெறும் அதாவது பேச்சியாகத்தான் இருக்கின்றது. மக்களுக்கு சேர வேண்டிய அனைத்து குறைபாடுகளும் சேர என்ன நடவடிக்கை, பொருளாதாரத்தில் அவர்களுக்கு என்ன, ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் என்ன செலவினங்கள், ஏன் இந்த மக்கள் பசியாக விட வேண்டும் என்ற நல்ல எண்ணம் வராத தான் இந்த பாரத பிரதமர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடன் ஆட்சி நடத்துகின்ற மத்திய அமைச்சர்களும் சேர்ந்து இந்த மக்களை இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு வருவது வேதனை அளிக்கிறது. இதை ஏற்கனவே இந்திய தேசிய காங்கிரஸின் கட்சியின் சார்பாக அன்னை சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் தினந்தோறும் மக்களை பற்றி குரல் கொடுக்கின்றதை இவர் செவிச்சாய்க்க இயலாமல் இவராக செயல்பட இயலவில்லை. மக்களுக்கு எதிர்கட்சி, அதிலும் சுதந்திரத்துக்கு பாடுபட்ட கட்சி இந்திய தேசிய கட்சி என்பதை இவர் சில நேரத்தில் மறந்து விடுகிறார். மேலும் மக்களுக்கு சேர வேண்டிய அனைத்து சலுகைகளையும் இவரால் செயல்பட இயலவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆகையினால் ஒரு பக்கம் பசி பட்டினி, இன்னொரு பக்கம் நாட்டில் நோயினால் கொரோனா என்று ஒரு நோய், கொடிய நோய், மேலும் மனிதருக்கு உடலில் எத்தனை நோய்கள் பெருநகரத்தில் பார்க்கின்ற பொழுது கொடிய நோய்கள் என்றால் எய்ட்ஸ், கேன்சர், இன்னும் ஹார்ட் அட்டாக், இருதய நெஞ்சுவலி என்றெல்லாம் நோய் இருந்து வருகிறது. ஆகையினால் இதையெல்லாம் கணக்கு பண்ணாமல் ஊரடங்கு உத்தரவு என்று சொல்லப்பட்டு அதிலும் அனைத்து இந்திய அதாவது காங்கிரஸ் பேரிரக்கம் ஆட்சி நடத்துகின்ற பொழுது
இலவச மருத்துவம் அனைத்து பட்டி தொட்டி எங்கிலும்